வாட்டர்மேலன். ஆடும் ஓநாயும். ஒரு ஊரில் ஆடும் ஏழு ஆட்டுக்குட்டியும் வாழ்ந்து வந்தன. அதை சாப்பிட்றதுக்காகவே ஒரு ஓநாய் காத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஆட்டுக்குட்டி அம்மா வெளியே செல்லும் போது அந்த ஓநாய் வீட்டுக்கு வந்து கதவு தட்டுச்சான். பசங்களா, நான் உங்கள் அம்மா வந்திருக்கேன், கதவு தரங்க அப்படின்னு சொன்னோடனே கண்ணாடி வழியாக காலை கண்டுகிட்டாங்க. இது எங்கள் அம்மா வாய்ஸும் இல்லை, கால் பார்த்தோன்னே இது எங்கள் அம்மா கால் இல்லை, அவங்க அம்மா கால் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஓநாய் வந்து பெயிண்ட்டு கடைக்கு போயிட்டு ஒயிட் பெயிண்ட்டை வாங்கி காலில் ஊற்றிக்கிச்சான். ஊற்றிட்டு திருப்பியும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு, பசங்களா நான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு கதவை தட்டினோடனே அவங்க திறந்துட்டாங்க. கண்ணாடி வழியாக பார்த்து திறந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த ஓனான்னு கண்டோடனே எல்லா ஆட்டுக்குட்டியுமே வந்து எல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க. எல்லா ஆட்டுக்குட்டியும் ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சிட்டாங்க. அப்புறமா வந்து ஆடு ஓநாய் வந்து எல்லா ஆட்டுக்குட்டியும் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி சாப்பிட்டுச்சு. ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் கடிகாரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தது, அது யாருக்குமே தெரில. அதனால் ஓநாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. திருப்பியும் அவங்க அம்மா வரும்போது, பசங்களா என்ன கரவை திறந்து போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே பசங்களா, அப்புறம் அவங்க வந்து அழுவிச்சான் அந்த ஆடு. பசங்களா, நான் சொன்னேனே என் ஓனாய் வாழுது, உங்களை சாப்பிட அப்படின்னு சொன்னேனே, ஏன் கேட்கலை அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் அம்மா அம்மா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கடிகாரத்துக்கு பின்னாடி ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிகிட்டு இருந்ததில் அதை சொல்லித்தான். அம்மா அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆட்டுக்குட்டி வந்து வெளியே வந்துடுச்சான். அப்போ வந்து அம்மா வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து கேட்குறாங்களாம், என்ன நடந்துச்சு குட்டி அப்படின்னு கேட்டோடனே நடந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் சொல்லித்தான். ஆட்டுக்குட்டி சொன்ன உடனே வெளியே போய் பார்த்தபோது ஒரு கிணத்து பக்கத்தில் அந்த ஓநாய் படுத்து கொண்டு இருந்துதான். அப்போ தூங்கிட்டு இருக்கும் போது கத்திரிக்கோல் எடுத்துட்டு, அப்போது நம்ம வயிற்றை கிழித்து நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டியும் எடுத்துட்டு நம்ம கல்லை போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை எடுத்து வயிற்றை கட் பண்ணிவிட்டு எல்லா ஆட்டுக்குட்டியும் வெளியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் முத்தம் கொடுத்துட்டு அவங்க அம்மா, அப்புறமா வந்து ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒவ்வொரு கல்லாக கொண்டு போய் அந்த ஓநாயோட வயிற்றுக்குள்ளே போட்டுச்சான். போட்டோடனே அது ஆட்டுக்குட்டி இருக்க மாதிரியே தோணுச்சான். அப்புறம் வந்து மூடிட்டாங்களாம். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் வீட்டில் இருந்து ஜன்னலில் பார்க்கும் போது அந்த ஓநாய் தண்ணி தாகத்தில் எந்திரிச்சு ஒரு கிணத்துல அங்கே போய் பார்த்துச்சு, தண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சு. அது குடிக்கும் போது அப்படியே கிணத்துல உழுந்துருச்சு. நீதி எந்த சூழ்நிலையும் யோசித்து செயல்பட வேண்டும். தேங்க்யூ.